ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி போண்டா மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்குன்னா ஒரு கப் உளுத்தம் பருப்பை ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் அலசிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக கொத்தமல்லி கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கடாயில் போண்டா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன போண்டாவாக போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். அப்போ தான் உள்ளையெல்லாம் நல்லா வெந்து வரும். அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், போண்டா எல்லாமே நல்ல கலர் மாறிடுச்சு. இப்போது இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் எல்லா போண்டாவையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வாட்டி போண்டா போடும்போதும் கையை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு போடுங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். நீங்கள் போண்டாவுக்கு பதில் வடையாகவும் தட்டி போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு. இப்போ இதே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான நல்ல கிறிஸ்பியான உளுந்து போண்டா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, மூணு பல்லு பூண்டு, ரெண்டு சின்ன வெங்காயம், காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் சீரகம், அப்புறம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அரிசி, ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு பத்து சின்ன வெங்காயம், ரெண்டு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி இல்லாமலும் செய்யலாம், நல்லாயிருக்கும். நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பு விழுது சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நான் ஒரு அரை கப் தயிரை நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போது சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நுரை கட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மோர் குழம்பு கொதிக்கக்கூடாது, கொதிச்சா நல்லா இருக்காது. நுரை கட்டி வரணும். பாருங்கள், நல்லா நுரை கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்த போண்டாவை சேர்த்துக்கலாம். போண்டா சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற விடுங்க. பாருங்கள், ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு. போண்டா நல்லா ஊறிடுச்சு. மோர் குழம்பு நல்லா திக்காகிடுச்சு.
இது நல்லா சூடான சாதத்தோடு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த மோர் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.